எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரம்யா, இது என் பொண்ணு அதிதி ஸ்ரீ. இங்கே வந்து ரெண்டே ரெண்டு விஷயம் தான் சார் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து இவளுக்கு வந்து இன்னும் 5 வயசே ஆகலை, ஆனால் இங்கே வந்த எதுக்குமே இவள் வந்து வெளியே போகிறது அவ்வளவா விரும்பவே மாட்டாள். ஆனால் இங்கே நான் சேலம் போகலான்னு தான் நாங்கள் சொன்னோம். சொன்னதுலேருந்தே போகலாம் போகலாம் எப்போ போகலாம் எப்போ போகலாம் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கு வரைக்கும் அவளோட எனர்ஜி லெவல் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ப்ளஸ் வந்து இங்கே வந்து எல்லா கிளாஸஸ்லேயும் சார் எடுக்கிற கிளாஸஸ் ஐயா எடுக்கிற கிளாஸஸ் எல்லா கிளாஸ்லேயும் வந்து உட்காந்துக்குவா. ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணவே மாட்டாள். வந்து உட்காந்துட்டு அவள் பாட்டுக்கு அவளோட வேலையை பார்த்துட்ருப்பா. ப்ளஸ் என்ன பேசுகிறாங்கன்னு 1 மினிட்டாச்சு கவனிக்கிறான். ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வர்றேன். ஆனால் இவளை பார்த்தே எனக்கு வந்து ஃபுல் பிலீஃப் இதில் வந்துடுறதுக்கு மெயினான காரணமே இவன் தான். அடுத்தது வந்து என் தம்பி, அவனுக்கு வந்து டிஸ்டோனியான்னு ஒரு இது இருக்குது சார். அதனால் அவனால் வந்து நடக்க ஒரு சப்போர்ட் வந்து எப்பயுமே அவனுக்கு தேவைப்படும். அப்போ இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூன் போட்டுட்டு லெஃப்ட் லெக்கை வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணி தான் நடந்தான். ஆனால் இங்கே வந்த அன்னைக்கு நைட்டே பார்த்திங்கன்னா நிமிந்து லெக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஊனி நடக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் நைட் இங்கே தங்கினதுக்கப்புறம் அடுத்த நாளே பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு பிரிஸ்காக ஒரு ஆக்டிவாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து அவனுக்குள்ளே இருக்குதுன்னு அவனே சொல்கிறான் அப்படின்னு. ஸோ இந்த ரெண்டு விஷயமே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எதுவுமே பண்ணாமல் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படின்னும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் மெயினான ரீசன் வந்து என்னோடய பெரியம்மா பர்வதகுமாரி அம்மா. அவங்க தான் வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி, ஐயாவுக்கு நன்றி.